ஹாய், திஸ் இஸ் சரண். வெல்கம் டு ருபன்சல் என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு நம்ம எப்படி எக் பர்டை செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் இன்னைக்கு. உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க. துருக போறேன், நான் துருகி காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் மசாலா ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் போடும் போது அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி துருகி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு இதில் நான் முட்டையை போட போகிறேன். இப்போ நான் இதில் முட்டையை ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதில் ஆனியன் ஆட் பண்ண போகிறேன். ஆனியன் ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா கொஞ்சம் லைட்டாக கிளறிடலாம். இப்போ நான் இதில் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் இதில் ஒரு டீஸ்பூன் ஜீராத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் மசாலாவும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பெப்பரும் சில்லி பவுடரும் ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் சில்லி பவுடரும் பெப்பரும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம நல்லா கிளறிடலாம். லாஸ்ட்டாக நம்ம இப்போ சால்ட் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோ. கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில். இப்போ நான் இதில் கடலை மாவு ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் இதில் கடலை மாவையும் ஆட் பண்ணிட்டேன். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு அரிசி மாவு கடலை மாவு போட்டோடனே எனக்கு வந்து இந்த பக்குவத்தில் வந்துருச்சு பாருங்க. இப்போ நான் ஒரு பால் உருட்டுற பக்குவத்துக்கு வந்துருச்சு. ஸோ இந்த பக்குவத்தில் விட்டுனாலும் விட்டுறலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வரலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, முட்டையை நல்லா இன்னொரு முட்டையை எடுத்து நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு இதில் ஊற்றி நீங்கள் கொஞ்சம் பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாவு நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பத்துக்கு வந்துடும். நார்மலாகவே மாவு பக்கத்தில் வந்துருச்சு. இப்போ நான் எனக்கு இது அடுப்பில் போட்டோன்னே எண்ணெயில் போட்டோன்னே எனக்கு இது பிரிஞ்சிச்சுனாலும் நீங்கள் வந்து முட்டையை அந்த மாதிரி அடித்து ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பிரியாது. சப்போஸ் உங்களுக்கு பிரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக முட்டையை திரும்ப இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணணும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரை பண்ணி நான் எடுத்து எக் வடை காட்டுறேன். எண்ணெய் கொதிச்சிருச்சு. இப்போ நான் இதில் எக் வடை ரெடி ஆகிட்டுருக்கு. சுவையான எக் வடை தயாராயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.